ஏழு பேர் விடுதலையில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியினுடைய தீர்ப்புக்கே மதிப்பளிக்காமல் தமிழக அமைச்சரவை அனுப்பிய ஏழு பேர் விடுதலைக்காக அனுப்பிய கோரிக்கையை தூக்கி குப்பையிலே போட்டதை போல போட்டு விட்டார் ஆளுநர். மத்திய அரசினுடைய உள்துறை அமைச்சகத்தின் அபிப்பிராயத்தை கேட்டது மிகப்பெரிய தவறு. மத்திய அரசு உள்துறை அமைச்சகத்துக்கு இந்த செய்தியை தெரிவித்து அபிப்பிராயம் கேட்டது ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தா அல்லது அது வரம்பு மீறிய செயல். அல்லது ஆளும் அதிமுக அரசா என்றால், அப்படி அதிமுக அரசு அப்படி கேட்டிருந்தால் அது மிகப்பெரிய துரோகம். இதுதான் என்னுடைய கருத்து. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.